தமிழகத்தின் புதிய கவர்னராக ஆந்திர மாநில முன்னாள் முதல்வர் ரோசையா பதவியேற்றுக் கொண்டார். ராஜ்பவனில் நடைபெற்ற விழாவில் ரோசையாவிற்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இக்பால் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழக கவர்னராக பதவி வகித்து வந்த சுர்ஜித் சிங் பர்னாலாவின் பதவிக்காலம் கடந்த ஜூன் 20ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. இதைத் தொடர்ந்து தமிழகத்தின் புதிய கவர்னராக ஆந்திர மாநில முன்னாள் முதல்வர் ரோசையாவை நியமித்து ஜனாதிபதி பிரதீபா பாட்டீல் அறிவிப்பு வெளியிட்டார். இந்நிலையில் கவர்னராக பதவியேற்க விமானம் மூலம் சென்னை வந்த ரோசையாவை விமான நிலையத்தில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா, அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், முனுசாமி ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதி இக்பால் ரோசையாவுக்கு தமிழக கவர்னராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். எளிமையாக நடந்த இவ்விழாவில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா, தமிழக அமைச்சர்கள், அரசியல் கட்சித் தலைவர்கள், எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர். 78 வயதான ரோசையா தமிழகத்தின் 24வது கவர்னராக பதவியேற்றுள்ளார். ஆந்திராவில் தொடர்ந்து பலமுறை அமைச்சராக பதவி வகித்துள்ள ரோசையா அம்மாநிலத்தில் 19 பட்ஜெட்களை தாக்கல் செய்து சாதனை படைத்தவர் என்பது சிறப்பம்சம்.